அனைவருக்கும் வணக்கம். வாழ்க விஜயகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் இரவு 7 மணிக்கு நிலாச்சோறு சாப்பிடுவோம். முருகனுடைய மண்ணிலே, திருச்செந்தூர் முருகனுடைய மண்ணிலே, மூவர் சமாதி அருகிலே நாம் அனைவரும் சந்திப்போம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஏன் வந்து முருகர் கோயிலில் வந்து அதுவும் திருச்செந்தூரில் பௌர்ணமி அன்னைக்கு நெகட்டிவான வார்த்தைகள் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜனவரி 4-5 அன்று நடந்த நிகழ்வில் மிக தெளிவாக விளக்கிவிட்டேன். ஏன் போகணுன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நிலாசுர் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொடக்கூடிய விஷயமாக இருக்கும் வரும் நாட்களிலே. காரணம், மக்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த 4-5 ஜாலியாக ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை சொன்னார்கள். எல்லாருமே மெய் செலுத்து போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாற்றம் வருமா அப்படின்னா, நிச்சயமாக மாற்றம் வரும் என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் அன்றைக்கு மக்களால் உதிர்க்கப்பட இருந்தது. அதில் வெகு சிலர்கள் மைக் பிடித்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டதால் சொன்னார்கள். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் கைத்துக்குனாங்க அவங்க அவங்க அனுபவத்தை சொல்லும்போது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது சாயந்தரம் 5 to 6 அந்த ரேஞ்சில் சாமியை பார்த்துட்டு மூவர் சமாதி போயிட்டு கடற்கரைக்கு வந்துடுங்க. அந்த உணவு, இந்த முறை உணவு ஒரு எல்லாருமே வந்து எங்களுடைய திருச்சி ப்ரோக்ராமில் சாம்பார் சாதம் வித் குதிரவாளியோட பண்ணது வந்து ரொம்ப மெய் மறந்து ரசித்து, நார்மலாக சாப்பிடாதவங்க கூட 6 வாட்டி போட்டு சாப்பிட்டாங்க. அதனால் அந்த மக்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு இந்த வாட்டி ஒரு சாம்பார் ரைஸ் ஆஸ் யூஷுவல் எங்களுடைய நலபாக சக்கரவர்த்தி வெங்கடேஷோட கைவண்ணத்தில், ப்ளஸ் வந்து தயிர் சாதம், மா பச்சடி, மா இஞ்சி பச்சடி ஊறுகா மாதிரி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக நான் வி லிட்டலி என்ஜாய்டு. நீங்களும் அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணணும். இந்த வாட்டி வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்திருக்கின்றோம், கூட்டம் அதிகமாக இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல், எப்போ திருச்செந்தூர் திருப்பதி போனாலும் நீங்கள் தனியாக போகாதீங்க, கூட்டம். ஒரு நம்மளால் ஒரு 5 பேர் கூட்டு போக முடியுமா, 6 பேரை கூட்டு போங்க. நம்மளால் 2 பேரை கூட்டு போக முடியுமா, 4 பேரை கூட்டு போங்க. கடன் வாங்கியாவது கூட்டு போய் பிறருக்கு அந்த வாய்ப்பை, முருகனுடைய முகத்தையும் முருகன் உலாவுகின்ற இடத்தையும் முருகனுடைய எனர்ஜி இருக்கக்கூடிய அதிக அளவில் இருக்கக்கூடிய, அதுவும் பௌர்ணமி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மண்ணில் மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணி கால் வைக்கும், அவங்க கால் வைக்கும்போது அதோடய பலாபலன்கள் 1000 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே அங்கே வந்து பேசாதீங்க, மௌனமாக இருங்க, நெகட்டிவாக பேசாதீங்க, யாரை பற்றியும் தவறாக பேசாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுங்க. வரக்கூடியவர்கள் தட்டி எடுத்துருவாங்க, வரக்கூடியவர்கள் தட்டி எடுத்து வரலன்னா நீங்கள் பாக்கு தட்டுகளில் சாப்பிட போகிறீங்கன்னா அந்த தட்டை வந்து கண்ட இடத்துல வீசாதீங்க, அதை உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் கையில் எப்போவுமே தண்ணியோடு ட்ராவல் பண்ணுங்கள் என்று நான் எப்போவுமே சொல்கிற விஷயத்தை இந்த இடத்தையும் வலியுறுத்துகிறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மூவர் சமாதி என்பது பெரிய ஒரு ஆச்சரியங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். அந்த திருச்செந்தூருடைய வந்து பொதுவாக எல்லா கோயில்களுமே அரசர்களால் கட்டப்பட்டிருக்கும், ஆனால் மூவர் சமாதி மட்டும்தான், அதாவது திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான் ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோவில். நான், நீங்கள் ஆண்டியாக இருக்கீங்களா, அரசன் ஆகணும்னா திருச்செந்தூர் வாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களை வந்து நீங்கள் சண்டைப்படாதீங்க. ஒரு வகையில் வந்து சிதம்பரம் போல் இதுவும் அங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூரோட கோவில் தான். சந்தர்ப்ப வசத்தால் அது அரசாங்கம் கைக்கு அது போயிருக்கு. காலம் சூழ்நிலைகள் மாறும்போது அந்த கோயிலை அவர்களுக்கே கெட்டு நாங்கள் பெற்றுத்தருவோம். ஆண்டாள் பக்தர்கள் தரவை சார்பாக அது நடக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நாட்கள் அதை நோக்கி நாங்களுடைய செயல்பாடுகள் அதை நோக்கி போய் கொண்டிருக்கீங்களேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி போகிறீங்கன்னா ஒரு நோ ப்ராப்ளம், இல்லைனா தர்மதர்சனம் போகிறீங்கன்னா நோ ப்ராப்ளம். இந்த கையை தூக்கிட்டு ஓ ஓன் கத்திக்கிட்டுலாம் சாமி பார்க்காம, சண்டை போட்டு சாமி பார்க்காம நிம்மதியாக நிறைவாக சாமி கும்பிடுங்க, முருகனை தரிசனம் பண்ணுங்கள். நல்ல ஆனந்தமாக வந்து மூவர் சமாதியை பார்த்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. நல்லா வந்து ஃபேமிலியோடு வட்ட வட்டமாக உட்காந்து சாப்பிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி. அடுத்த நாள் வந்து காலையில் நீங்கள் எப்படி பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நாழிகை நிற நீராடிட்டு தான் கடல் நீர் ஆடணும். எல்லாம் நினைச்சுனா நாளை கடலில் வந்து உப்பு தண்ணி அதில் குளிச்சுட்டு போய் நம்ம வந்து பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி ஏதோ நாழிகை நிறில் குளிச்சுடுங்க, அப்படி அப்சொல்லிடுறோம். நாழிகை நிற தான் முதல்ல நீராடணும். அது பூட்டிருந்தாலும் நீங்கள் கடல் நீராடிட்டு டைரெக்டாக போயிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நீராடிட்டு சாமியை பாருங்கள். நம்பர் 2, வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் பழங்கள் எடுத்துகிட்டு வரலாம், ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இந்த முறை வந்து என்னுடைய நண்பர் சரவணசாமி வந்து
3000 லட்டு கொடுக்க போகிறாங்க, திருப்பதி லட்டு எல்லாருக்குமே. அது போல் நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க, கடலை மிட்டாய் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ கை வீசி வராதிங்க. அங்கே வந்து திரும்பவும் சொல்கிறேன், என்கிட்ட பணம் வாங்கினா நல்லது அப்படின்னு சொன்னால் 10 ரூபா கொடுத்து 10 ரூபா வாங்கிட்டு போகாதீங்க, 10 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா கேட்காதீங்க. நான் இப்போ நான் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து நான் வந்து புது நோட்டை வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வேலை நான் பண்ணிகிட்ருக்கல. ஸோ அப்போ நீங்கள் கவனம், இதில் வந்து என்ன கவனம் உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் அந்த நம்பிக்கைலாம் இருக்குன்னா நான் வந்து என்ன வந்து இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. கொடுக்காம கொடுத்த நோட்டுக்கு ஈக்குவலாக நோட் கேட்குறதுன்றது சரியான அணுகுமுறையில் அதுக்கான நாள் நான் கிடையாது. ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் தவிர்த்துட்டு குடும்பத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமாக முருகனுடைய முருகன்கிட்ட அந்த எனர்ஜி, அந்த கடல்லேருந்து அந்த எனர்ஜி, அந்த மண்ணிலேருந்து அந்த எனர்ஜி, அந்த சிலையிலேருந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போங்க. பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் என்ற வார்த்தை உங்களுக்கு புரியணும்னா திருச்செந்தூர் தான் வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் என்பதை நான் இந்த கடந்த சமயபுரம் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் அனைவரும் உணர்வீர்கள். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த அற்புத வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு உங்களை உணவு கொடுக்கக்கூடிய இடத்தில் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்பணம்.